Welcome to my channel Spicy. இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1/4 கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். இதை ஊற வச்சிருங்க. இது ஒரு 5 to 10 minutes ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள நம்ம பொங்கல் செய்ய வேண்டியதுக்கு ஜாமான்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகை வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். வெண்பொங்கல் ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதுக்கு வந்து இப்போ பாத்திரத்தை வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 5 ஜாமானையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, மிளகு இதெல்லாம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் லைட்டாக வச்சுட்டு இருந்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றிடலாம். இன்றைக்கி நம்ம 1 கப் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கோம். அதுக்கு நான் இங்கே 3 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அலசி இதில் போட்டுக்கலாம். இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ கிறிஸ்டிச்சை மூடி 4 விசில் வச்சுருங்க. இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இப்போ 5-10 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பொங்கல் பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பொங்கல் குழைவாக சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோஸில் நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு சாம்பார் எவ்வளோ ஈஸியாக வைக்கலாம், சட்னி, உளுந்து வடை இதெல்லாம் போடுவேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பொங்கலை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், உளுந்து வடை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.